சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைமை அலுவலகத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் புரசைவாக்கம் மண்டல உதவி செயல் பொறியாளர் கார்த்திகேயன் தலைமையில் போலீசார் அந்த அலுவலகத்தை சீல் வைத்தனர். குறிப்பாக கடந்த மாதம் 22ஆம் தேதி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்சிபிஐ நிர்வாகிகள் வீடு என தமிழகத்தில் 10 இடங்களில் என்ஐஏ என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகாம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் தமிழகத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃபை சேர்ந்த நிர்வாகிகள் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் மற்றும் அதன் துணை அமைப்புகள் மீது மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் இதனை தமிழகத்திலும் தடை செய்ய உத்தரவினை தமிழக அரசின் அரசாணை மூலம் வெளியிடப்பட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உட்பட 8 அமைப்புகளுக்கு மத்திய அரசு தடை விதித்த நிலையில் தமிழகத்தில் கண்காணிப்பு கடந்த வாரமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்னும் அமைப்பு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக கூறி தேசிய புலனாய்வு முகாமுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் கடந்த வாரம் நாடு முழுவதும் 11 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வீடுகள், அலுவலகங்கள், தேசிய புலனாய்வு முகாம், அமலாக்கத்துறை அமைப்பு ஆகியவை ரைடு நடத்தின. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. நாடு முழுவதும் 45 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அந்த அமைப்பு மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட நிலையில் தலைநகர் சென்னையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் மண்டல அதிகாரி முன்னிலையில் போலீசார் சீல் வைத்தனர். இந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.